ஒலி 96.8 உங்களில் பலருக்கு உற்ற தோழன். ஒலியை கேட்டுக்கொண்டே உறக்கத்தை தழுவுவோர் பலர், ஒலியை கேட்டுக்கொண்டே கண் விழிப்போரும் பலர். 24 மணி நேரமும் எந்த வினாடியும் அந்த விசையை முடுக்கிவிட்டால் போதும், எங்கள் ஒலி உங்கள் செவிகளில் வந்து மோதும். இப்போது இணையம், கை தொலைபேசி ஆகியவற்றின் மூலமும் கேட்க முடியும் என்றாலும், காற்றலைகளில் தவழ்ந்து வரும் எங்கள் ஒலிபரப்பை உங்களின் செவிகளுக்கு கொண்டு சேர்க்க உதவும் முக்கியமான கருவி வானொலிதான். அந்த வானொலியை உலகுக்கு தந்து அதன் மூலம் உங்கள் ஒலியையும் நூற்றுக்கணக்கான வானொலி நிலையங்களையும் வான் அலைகளில் உலாவர உதவிய ஒருவரை பற்றித்தான் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வானொலியையும் கம்பியில்லா தந்தி முறையையும் உலகுக்கு தந்த அவர்தான் வானொலியின் தந்தை என்று போற்றப்படும் மார்க்கோனி. 1874 ஏப்ரல் 25 இத்தாலியின் பொலோனா நகரில் பிறந்தார் கக்சியல்மோ மார்க்கோனி. தந்தை வசதி வாய்ந்த தொழிலதிபர், எனவே மார்க்கோனிக்கு மிகச்சிறந்த கல்வி வழங்கப்பட்டது. வீட்டிலேயே தந்தை உருவாக்கியிருந்த குட்டி நூலகத்தில் இருக்கும் புத்தகங்களை படித்து மகிழ்வதுதான் மார்க்கோனியின் பிள்ளை பருவ பொழுதுபோக்கு. சிறு வயதிலேயே அவருக்கு மின்சக்தி ஆராய்ச்சியிலும் இயற்பியலிலும் அதிக ஆர்வம் இருந்தது. அப்போது புகழ்பெற்றிருந்த விஞ்ஞானிகளான மேக்ஸ்வெல், ஹர்ட்ஸ், ரிகி போன்றவர்களின் கண்டுபிடிப்புகளையும் கருத்துக்களையும் மிக விரும்பி படித்தார். தன் வீட்டின் பரணில் ஒரு சிறிய ஆராய்ச்சி கூடத்தை சொந்தமாக நிறுவி மின்சக்தி பற்றி பல ஆராய்ச்சிகளை செய்தார். மார்க்கோனிக்கு 20 வயதான போது கம்பி இல்லாமல் ஒலி அலைகளை, அதாவது ரேடியோ வேவ்ஸை அனுப்புவது பற்றி ஹெய்ரிச் ஹர்ட்ஸ் என்ற விஞ்ஞானி செய்திருந்த ஆராய்ச்சிகளை பற்றி படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் அதிக ஆர்வம் ஏற்படவே தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்தார். ஓராண்டிலேயே கம்பி இல்லாமல் தந்தி, அதாவது டெலிகிராப் அனுப்பும் முறையை உருவாக்கினார். அவரது கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை இத்தாலி அரசாங்கம் உணராததால் தாயின் அறிவுரையின் பேரில் 1896 லண்டனுக்கு வந்தார் மார்க்கோனி. இங்கிலாந்தின் பிரிட்டிஷ் அஞ்சல் துறை அவரது கண்டுபிடிப்பை ஆச்சரியத்துடன் வரவேற்று அறிமுகம் செய்தது. அதே ஆண்டு கம்பியில்லா தந்தி முறைக்கு காப்புரிமம் பெற்றார் மார்க்கோனி. ஒலி அலைகளை வானில் உலாவரச் செய்ய முடியும் என்று நம்பிய மார்க்கோனி அதனை சோதித்து பார்க்க என்னவெல்லாம் செய்தார் தெரியுமா? பலூன்களையும் பட்டங்களையும் பறக்கவிட்டு அவற்றிலிருந்து சமிக்ஞைகளை பெற முடியுமா என்றெல்லாம் சோதித்தார். பல சோதனைகளுக்கு பிறகு பிரிட்டிஷ் கால்வாய்க்கு அருகில் 9 மைல் சுற்று வட்டாரத்தில் செய்தி அலைகளை வெற்றிகரமாக அனுப்பியும் பெற்றும் காட்டினார். அப்போது அவரது சோதனைகளை கண்டு சிரித்த கூட்டம்தான் அதிகம். ஆனால் ஏளனமாக சிரிப்போரையும் கேலி பேசுவோரையும் மறந்து போகும் வரலாறு அந்த ஏளனச் சிரிப்பையும் கேலி பேச்சையும் தாண்டி வெற்றி பெற்றவர்களை தானே நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறது. அதனை உணர்ந்ததாலோ என்னவோ தனது சோதனைகளை தொய்வின்றி தொடர்ந்தார் மார்க்கோனி. 1899 பிரான்சில் ஒன்றும் இங்கிலாந்தில் ஒன்றுமாக 2 கம்பியில்லா தொடர்பு நிலையங்களை உருவாக்கினார். 31 மைல் இடைவெளி இருந்த 2க்கும் இடையே ஆங்கில கால்வாய்க்கு மேலே வெற்றிகரமாக தகவல் பரிமாற்றத்தை செய்து காட்டினார். அவர் உருவாக்கிய கருவிகளின் மகிமையை உணர்ந்த கடற்படை போர்க்கப்பல்களில் அந்த கருவிகளை பொருத்தி பயன்படுத்த தொடங்கியது. அதன் மூலம் 75 மைல் சுற்றளவில் செய்தி பரிவர்த்தனை செய்து கொள்ள முடிந்தது. 1901 டிசம்பர் திங்கள் 12 அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் ஒரு அபூர்வமான உண்மையை நிரூபித்து காட்டினார் மார்க்கோனி. வானொலி அலைகள் நேரடியாக செல்லக்கூடியவை என்றும், உலகம் உருண்டை என்பதால் கூட கூட போனால் 200 மைல்கள் வரைதான் அவை பயணிக்க முடியும் என்றும் அப்போது நம்பப்பட்டது. ஆனால் உலகின் உருண்டை வடிவத்திற்கும் வானொலி அலைகளின் பயணத்திற்கும் தொடர்பு இல்லை என்று நம்பினார் மார்க்கோனி. அன்றைய தினம் நியூஃபவுண்ட்லண்டின் செயின்ட் ஜான்ஸ் தீவில் ஓர் ஆய்வுக்கூடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு ஹெட்போன் கருவியை காதுகளில் அணிந்து கொண்டு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். 2100 மைல் தொலைவுக்கு அப்பால் இங்கிலாந்தின் கான்வால் என்ற பகுதியிலிருந்து அவருக்கு மாஸ்கோட் மூலம் சமிக்ஞைகள் அனுப்பப்பட்டன. தந்தி இல்லாமலேயே காற்றில் உலா வந்த அந்த சமிக்ஞைகள் அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி மார்க்கோனியின் காதுகளில் ஒலித்தன.
உலகின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடிக்கு ரேடியோ மூலம் செய்திகளை அனுப்ப முடியும் என்பதை அந்த சோதனை மூலம் நிரூபித்து காட்டினார் மார்க்கோனி. 3 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் கம்பியில்லா தந்தி முறையை நிறுவி கொடுத்தார். அதுவரை தந்தியில்லா கருத்து பரிமாற்றம் எல்லாம் மாஸ்கோட் எனப்படும் குறியீட்டு முறையில் இருந்தன. அதே அடிப்படையில் மனித குரலையும் அனுப்ப முடியும் என்று நம்பிய மார்க்கோனி 1915 அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். 5 ஆண்டு முயற்சிக்கு பிறகு 1920 தொடக்கத்தில் நண்பர்கள் சிலரை தான் தங்கியிருந்த படகு இல்லத்திற்கு வரவழைத்து இசை விருந்தளித்தார். அந்த இசை நிகழ்ச்சி வானொலி வழியே லண்டன் மாநகரில் ஒலிபரப்பப்பட்டது. வானொலியும் பிறந்தது. தொடர்ந்து அவர் செய்த ஆய்வின் காரணமாக 1922 பிப்ரவரி 14 இங்கிலாந்து வானொலி நிலையம் செயல்பட தொடங்கியது. ஒலி அலைகளை பரப்புவதில் மகத்தான சாதனை புரிந்த மார்க்கோனிக்கு 1909 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பல பல்கலைக்கழகங்கள் போட்டி போட்டுக் கொண்டு அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கின. வானொலி என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உலகுக்கு தந்த மார்க்கோனி 1937 ஜூலை 20 தமது 63 வயதில் ரோம் நகரில் காலமானார். சுமார் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக மக்களை மகிழ்வித்து வந்திருக்கிறது வானொலி. வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி தகவல் களஞ்சியமாகவும் அது செயல்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி, இணையம் என்று பல தொடர்பு சாதனங்கள் வந்தாலும் இன்றும் பலரது வாழ்க்கையில் வானொலிக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. ஒலியில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை கேட்ட பிறகு எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்மையில் மார்க்கோனிக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனெனில் எங்கள் பணி உருவானதற்கு காரணமே மார்க்கோனிதான். மார்க்கோனியின் விடாமுயற்சியால் தான் அதுவரை நிசப்தமாக இருந்த வானம் அதன் பிறகு குரல் மூலமும் இசை மூலமும் பேச தொடங்கியது. வான் அலைகளுக்கு உயிரூட்டிய மார்க்கோனியின் கதை நமக்கு சொல்லும் உண்மை எளிதானதுதான். தொலைநோக்கும் விடாமுயற்சியும் இருந்தால் எதனையும் சாதிக்கலாம். அந்த 2 பண்புகளை பின்பற்றும் எவருக்கும் அந்த வானம் நிச்சயம் வசப்படும். பரவசம்.